ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெட்ரைவர் கிளிட்ஸ். இன்றைக்கி நாம் அடர்த்தியான லாங் ஹேரும் ஒரு பொண்ணோட ஃபேஸ் கட்டும் கொண்ட ஆப்கான் ஹவுண்ட் ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்கான் ஹவுண்ட், இதோட ஆர்ஜின் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் நார்த் இந்தியாவில் உள்ள நாடோடி பழங்குடி மக்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு பண்டைய சைட் ஹவுண்ட் எனந்தான் இந்த ஆப்கான் ஹவுண்ட். இதை முயல் மான்களை வேட்டையாட பயன்படுத்தினாங்க. செங்கிஸ்கான் மற்றும் அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பிறகு இந்த ப்ரீட் அண்ட் இந்த ப்ரீட் இருந்த பகுதி நிறைய அழிஞ்சு போச்சு. அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு டிஎன்ஏ ரிசர்ச் மூலம் ஆப்கான் ஹவுண்ட் ஒரு பழமையான வேட்டை நாயினங்களை ஒன்றுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ப்ரீடு ஒரு பெஸ்ட் ஹண்டிங் கம்பானியனாக இருக்கும். இந்த ப்ரீடு ரொம்ப ஸ்பீடாக, குயிக்காக, இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணும். 1900க்கு முன்னாடி வரை இதை புருஷி ஹவுண்டுன்னு அழைச்சாங்க. 1920 வரை அங்கே நடந்த பெரும்பாலான வேட்டைகள் இந்த ப்ரீடால் தான் நடந்துச்சு. 1920 பிரிட்டிஷ் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆப்கான் ஹவுண்டை வெஸ்ட்டுக்கு முதன் முறையாக எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீடை அமெரிக்கன் கனல் கிளப்பில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இது ஒரு லாயல் அண்ட் ஜென்டில் ப்ரீடு. இது தனக்கு மேலே யாராச்சும் அன்பு காட்ட மாட்டாங்களா, கொஞ்சம் விளையாட மாட்டாங்களான்னு யோசிக்கிற ப்ரீட் கிடையாது. பப்பியாக இருக்கும்போது ரொம்ப பாசமாக உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கும். அடல்ட்டான அப்புறம் இதோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறிடும். கூச்சப்பட்டு ஒதுங்கி தனியாக தான் இருக்க விரும்பும். இந்த ப்ரீட் தன்னோட ஓனரோட மடியிலையோ அல்லது அவங்களோட காலுக்கு பக்கமாகவோ படுத்திருக்கதை விரும்பாது. வீட்டில் ஒரு ஓரமாக படுத்து கிடக்க தான் ஆசைப்படும். இது இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு. இவைகள் விரும்புகிற ஒன்றை பெறுவதற்காக எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும். ஆனால் இதை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்மளோட வெர்பல் கமாண்டுக்கு இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா நமக்கு நிறைய டைமும் பொறுமையும் இருக்கணும். இது ஸ்பீடாக இதையும் பிக்கப் பண்ணாது. ட்ரைனிங் கொடுக்குற ஓனருக்கு இது ஒரு கடுப்பான விஷயம். பப்பி சின்னதாக இருக்கும்போது ஒபீடியன் ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ட் இதை சோசியலைஸ் பண்ணி வளர்க்கணும். சின்ன வயசில் இருந்து ட்ரைனிங் கொடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கலாம்னு உங்களை அப்ரோச் பண்ணும். அப்போ நீங்கள் ஹவுஸில் எப்படி இருக்கணும்னு கமாண்ட் ட்ரைனிங் பற்றியும் கற்றுக் கொடுங்க. இதை டெய்லி வாக் கூட்டிகிட்டு போங்க. இதுங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுங்க கூட பேசுங்க. டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் இதுங்க கூட பேசுகிறதுனால இது நம்மளோட வெர்பல் கமாண்டுக்கு சீக்கிரமாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணும். கேம்ஸ் மூலம் மென்டல் எக்ஸசைஸ் கொடுக்கறது நல்லது. இந்த ப்ரீடு தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப பாசமாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் நடந்துக்கும். இது பொதுவாகவே ஒருத்தங்க கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இந்த ப்ரீடு தன்னோட வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ண போகாது. சில ப்ரீட்ஸ் வீட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் வந்தால் 1 or 2 times வந்து கொலைக்கும். அப்புறம் அப்படியே நிறுத்திடும். இந்த ப்ரீட் வாட்ச் டாக் கிடையாது. ப்ராப்பராக க்ரூம் பண்ண ஆப்கானோட ஹேரு ரொம்ப அமைப்பாக நம்மளோட கண்களை கவரும் விதமாக இருக்கும். இதோட ஹேரு பார்க்க மனுஷங்களோட ஹேரை போல் திக் அண்ட் சில்கியாக இருக்கும். இந்த ப்ரீடோட ஏராளமான உடம்பு இன்க்ளூடிங் இயர்ஸ் அண்ட் ஃபீட் எல்லாமே ஹேரில் கவர் ஆகிரும். இதோட பேக்கில் ஹேர் ஷார்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப டாலான ப்ரீடு. இது தனிமையாக இருக்க விரும்பும். ஆனால் விளையாடும் போது ஜோக்கர் போல் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கும். இதை மான் மற்றும் சிறுத்தை பிடிக்க பயன்படுத்தினாங்க. அதோட ரிசல்ட், இது ரொம்ப ஸ்பீடாகவே ஓடும். ரேஸுக்கு யூஸ் பண்ணுற குதிரைகள் 1 மணி நேரத்தில் 71 கிலோமீட்டரை ரீச் பண்ணும். அதுபோல் இந்த ப்ரீடும் 1 மணி நேரத்தில் 64 கிலோமீட்டரை ரீச் பண்ணிடும். இது ஒரு சூப்பர் மாடல். அப்புறம் இந்த ப்ரீடால் 270 டிகிரி வரை பார்க்க முடியும். அப்புறம் இந்த ப்ரீடோட அவுட்லுக், மேல் ப்ரீடோட ஹைட்டு 27 இன்ச்சஸ், ஃபீமேல் ப்ரீடோட ஹைட்டு 25 இன்ச்சஸ். அப்புறம் இதோட வெயிட், இது 23 to 27 கிலோ வரை இருக்கும். அதாவது 50 to 60 pounds. அப்புறம் இது 12 to 14 வருஷம் வரை உயிர் வாழும். 6 to 8 puppies வரை போடும். இந்தியாவில் இந்த ப்ரீடோட ப்ரைஸ் 60,000 to 80,000 வரை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.